ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம வந்து புதினா கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் புதுசாக வீடியோ ஆட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு ஃபுல்லாக நான் புதினா எடுத்திருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாலஞ்சு பூண்டு பல்லு, ஒரு பாதி இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தவா வச்சுப்போம் ஸ்டவ்வில். தவா ஹீட் ஆனவுடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புதினா நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நான் கம்மியாக காரம் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி நெஞ்சமாகவே சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். இது ஒயிட் ஆனியன், அதனால தான் இப்படி இருக்குது ஒயிட் கலரில். ஒயிட் ஆனியன் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, நிறையா கூட நீங்கள் யூஸ்வலி சமைக்கிறதுக்கே ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணலாம். அதில் நிறையா மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ஆனியன் கிடச்சிதுன்னா நீங்கள் ஒயிட் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டெய்லி குக்கிங்கில். இப்போ ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நான் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்போ தான் வதங்குற ப்ராசஸ் சீக்கிரமாகும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு எப்போவுமே போட்டிங்கன்னா கொஞ்சம் தக்காளிலாம் சீக்கிரமாக நல்லா ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் நம்மளுக்கு ஜூஸியாக ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை இதில் ஆட் பண்ணிப்போம். புதினா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அது லீஃபுங்கிறதுனால சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிரும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை. இப்போ பாருங்கள், புதினா நம்ம போட்டதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போது சாரி, நான் அரைக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த சட்னியை தாளிச்சுப்போம். ஸ்டவ்வில் வந்து ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் ஹீட் ஆனவுடனே ஆயில் ஊற்றி, நம்ம எப்போவுமே சட்னி தாளிக்கிற அதே மெத்தட் தாங்க. பேன் ஹீட் ஆனவுடனே ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நான் உளுத்தம் பருப்பு சீக்கிரமே கரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீட் அதிகமாக இருக்கிறனால எடுத்துட்டேன் கையில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஹீட் இருக்கும் எண்ணெயில். ஸோ அந்த இதுலேயே நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுறேன். உங்களுக்கு முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆனில் வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். தாளித்து கொட்டியாச்சு, அவ்வளோதான். நம்ம சட்னி முடிஞ்சிச்சு. புதினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.